ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். இன்றைக்கி நம்ம வீடியோவில் க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக மசால் வடை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுட்டுருக்கேன் 2 ஹவர்ஸ்க்கு. அது தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அதுக்கு 2 வரமிளகாய் வச்சுருக்கேன். கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கிறேன். பூண்டு கிடையாது, வெறும் இஞ்சி பேஸ்ட். அது அரைச்சி கொண்டுட்டேன். கொர கொரன்னு அரைச்சின்னு நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, பெருங்காயம், கொஞ்சம் 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் 1 வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்துட்டுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து கலந்துடலாம். அரைக்கும்போது பருப்பை ஜலம் ஊற்றாம தான் அரைக்கணும். அப்போ தான் இது மாதிரி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. கடாயில் எண்ணெய் வச்சிடலாம். எண்ணெய் சூடானதும் வடையை ஒரு ரொட்டி போட்டுக்கிறேன். லேசாக தட்டி போட்டால் போதும். இன்னொரு வடை போடுறேன். கேஸை சிம்லேயே வச்சுக்கலாம். அப்போ தான் தீயாமல் இருக்கும், கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். இந்த ஓசை அடங்கினோடனே எடுத்துடலாம். இப்போ இந்த சைடு டீ பொங்கின்ட்டுருக்கு. மசால் வடையும் டீயும் சூப்பரான ஸ்நாக்ஸ் ஈவினிங்க்கு. இப்போ இது பொரிஞ்சு எடுத்து எடுத்துடலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுது, கிறிஸ்பாகவும் இருக்குது. டீயோடு சேர்த்து சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், என் சேனலுக்கு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.